விவகாரத்தில் கனிமொழிக்கு சம்மன் மே ஆறாம் தேதி நேரில் ஆஜராக உத்தரவு தமிழகத்தில் புதிய ரேஷன் அட்டை வழங்கும் விவகாரம் சாதாரண அதிகாரி கடிதம் எழுதியதால் பிரவீன்குமார் ஆவேசம் சாய்பாபா உடல் நாளை நல்லடக்கம் இறுதிச் சடங்கு ஏற்பாடுகள் தீவிரம் ஓடும் ரயிலில் பயங்கர வெடிகுண்டுகள் நடுவழியில் நிறுத்தி அதிகாரிகள் சோதனை வணக்கம் விரிவான செய்திகள் ஸ்பெக்ட்ரம் ஊழல் விசாரணை முறையாக தொடர்வதற்கு கலைஞர் முதலமைச்சர் பதவியிலிருந்து வெளியேற வேண்டும் என்று தேமுதிக நிறுவனத் தலைவர் கேப்டன் விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார் மத்திய அமைச்சர் பதவியில் ராசா நீடித்தால் ஸ்பெக்ட்ரம் ஹிமாலய ஊழலில் மத்திய துறையின் விசாரணைக்கு குந்தகம் ஏற்படுமோ அதேபோல் கலைஞர் டிவி மீது இருநூற்று பதினான்கு கோடி ரூபாய் தரப்பட்டுள்ள வழக்கு பாய்ந்துள்ளது என்று கேப்டன் ஓர் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் எனவே கலைஞர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக நீடிப்பதன் மூலம் உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்கும் ஊழல் பேர்வல்களை கண்டறிந்து உடனடியாக தண்டனை தருவதற்கும் ஓர் ஆபத்தான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது என்று கேப்டன் கூறியிருக்கிறார் சட்டம் தனது கடமையை ஒழுங்காக செய்வதற்கும் மத்திய புலனாய்வுத்துறை தங்கு தடையின்றி இந்த ஹிமாலய ஊழலில் விசாரணை நடத்தி உண்மை குற்றவாளிகளை கண்டுபிடிப்பதற்கும் முதலமைச்சராக உள்ள கலைஞர் முதலமைச்சர் பதவியிலிருந்து வெளியேற வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியிருக்கிறாா் இல்லாவிட்டால் மக்கள் நலனையும் சட்டத்தின் ஆட்சியையும் கருத்தில் கொண்டு நீதியை நிலைநாட்ட கலைஞர் அரசை மத்திய அரசு பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று கேப்டன் விஜயகாந்த் கேட்டுக் கொண்டுள்ளார் ஸ்பெக்ட்ரம் ஊழலில் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ள மாநிலங்களவை உறுப்பினர் கனிமொழியை அமலாக்கப் பிரிவினர் விசாரணை நடத்தியிருக்கிறார்கள் ஸ்பெக்ட்ரம் ஊழலில் கூட்டு சதி புரிந்ததாக முதலமைச்சர் கலைஞரின் மகள் கனிமொழி மீது இரண்டாவது குற்றப்பத்திரிகையில் சிபிஐ புகார் தெரிவித்துள்ளது இந்த நிலையில் கனிமொழியை அமலாக்கப் பிரிவினர் விசாரணை நடத்த இருக்கிறார்கள் இதற்காக மே மாதம் ஆறாம் தேதி விசாரணைக்கு நேரில் ஆஜராகுமாறு கனிமொழிக்கு விரைவில் சம்மன் அனுப்பப்படவுள்ளது தமிழ்நாட்டில் ஊழல் வழக்கில் சிக்கி நீதிமன்றத்தில் வழக்கு உள்ளவர்கள் எல்லாம் தாங்கள் நிரபராதி என்பதை நிரூபிக்க இருப்பதாக தெரிவிப்பது வழக்கமான ஒன்று அதேபோல் முதலமைச்சர் கருணாநிதியின் மகள் கனிமொழி தரப்பினரும் தாங்கள் நிரபராதி என்பதை நிரூபிக்க இருப்பதாக தெரிவித்தார்கள் ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்கின் இரண்டாவது குற்றப்பத்திரிகையில் கனிமொழி மீது குற்றங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன ஊழலுக்கு உடந்தையாக இருந்ததாக அவர் மீது புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து திமுக எம்பி டி கே எஸ் இளங்கோவன் கூறுகையில் தான் நிரபராதி என்பதை நீதிமன்றத்தில் கனிமொழி நிரூபிப்பார் என்று தெரிவித்தார் திமுக காங்கிரஸ் உறவு குறித்து நாளை சென்னையில் நடைபெறும் திமுக உயர்மட்டுக் குழு கூட்டத்தில் முடிவு எடுக்கப்படும் என்றும் ஸ்பெக்ட்ரம் வழக்கு விவகாரம் மட்டுமே நாளைய கூட்டத்தில் விவாதிக்கப்படும் என்றும் இளங்கோவன் கூறினார் சாதாரண அதிகாரிகள் எல்லாம் தனக்கு கடிதம் எழுதக்கூடாது என்றும் தலைமை செயலர்தான் எழுத வேண்டும் என்றும் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அலுவலர் பிரவீன்குமார் கூறியுள்ளாா் புதிய ரேஷன் கார்டுகள் வழங்க அனுமதிக்க வேண்டும் என்று சிவில் சப்ளை ஆணையர் தனக்கு கடிதம் எழுதியிருந்ததாக பிரவீன்குமார் குறிப்பிட்டார் அவர் தனக்கு நேரடியாக கடிதம் எழுதக்கூடாது என்றும் பிரவீன்குமார் கூறினார் அவர் உணவுத்துறை செயலாளருக்கும் செயலாளர் தலைமை செயலாளருக்கும் கடிதம் எழுத வேண்டும் அதன் பிறகு தலைமை செயலாளர் தான் தனக்கு கடிதம் எழுதி அனுமதி கோர வேண்டும் என்று தலைமை தேர்தல் அதிகாரி கூறினார் இந்த முறையில் கடிதம் அனுப்புங்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேபோல் கடிதம் வந்ததும் புதிய ரேஷன் கார்டுகள் வழங்க அனுமதிப்பது குறித்து உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று பிரவீன்குமார் தெரிவித்தார் பகவான் சாய்பாபாவிற்கு இறுதி அஞ்சலி செலுத்த பிரதமர் மன்மோகன் சிங் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் இன்று புட்டபர்த்திக்கு வரவுள்ளனர் கடந்த ஞாயிறன்று காலமான பகவான் சத்ய சாய்பாபாவின் உடல் புட்டபர்த்தியில் உள்ள சாய் குல்வந்த் அரங்கில் வைக்கப்பட்டுள்ளது அவரது உடலுக்கு இதுவரை லட்சக்கணக்கான மக்கள் நேரில் அஞ்சலி செலுத்தி வருகின்றனா் பிரதமர் மன்மோகன் சிங் காங்கிரஸ் தலைவர் காந்தி பாஜக தலைவர் அத்வானி மற்றும் குஜராத் முதல்வர் நரேந்திர மோடி ஆகியோர் அஞ்சலி செலுத்த இன்று புட்டபர்த்தி வரவுள்ளனர் இதற்கிடையே லட்சக்கணக்கான பக்தர்கள் புட்டபர்த்திக்கு வந்த வண்ணம் இருப்பதால் பிரசாந்தி நிலையம் அருகே போக்குவரத்து தடை செய்யப்பட்டுள்ளது பாபாவின் உடலை பொதுமக்கள் தரிசனம் செய்ய இன்று மாலை ஆறு மணி வரை அனுமதிக்கப்படுவார்கள் என்று ஆந்திர அரசு தெரிவித்துள்ளது இதைத் தொடர்ந்து இன்று மாலை ஆறு மணி முதல் அவர் அடக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெறும் என்றும் நாளை காலை குல்வந்த் அரங்கில் சாய்பாபாவின் உடல் ஆந்திர அரசு மரியாதையுடன் அடக்கம் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சாய்பாபா தனது உடல் அடக்கம் செய்ய வேண்டிய இடம் இறுதி சடங்கு முறை ஆகியவற்றை ஏற்கனவே சாய் அறக்கட்டளை உறுப்பினர்களிடம் தெரிவித்துள்ளார் செல்தாவில் இருந்து புதுடெல்லி வந்து கொண்டிருந்த ராஜ்தானி விரைவு ரயிலில் சக்தி வாய்ந்த மூன்று வெடிகுண்டுகள் கண்டெடுக்கப்பட்டதால் ஜார்க்கண்ட் மாநிலம் தன்பாத் ரயில் நிலையத்தில் பரபரப்பு ஏற்பட்டது செல்தாவில் இருந்து புதுடெல்லிக்கு ராஜ்தானி அதிவிரைவு ரயில் சென்று கொண்டிருந்தது அந்த ரயிலில் சக்தி வாய்ந்த வெடிகுண்டுகள் வைக்கப்பட்டு இருப்பதாக ஜார்க்கண்ட் மாநிலம் தன்பாத் ரயில் நிலைய மேலாளருக்கு அடையாளம் தெரியாத நபர் ஒருவர் தொலைபேசி தகவல் அளித்துள்ளார் இதையடுத்து தன்பாத் ரயில் நிலையத்தில் ராஜ்தானி ரயில் நிறுத்தப்பட்டு அனைத்து பெட்டிகளிலும் சோதனை மேற்கொள்ளப்பட்டது அப்போது உயர் வகுப்பு பெட்டி ஒன்றின் இருக்கைக்கு அடியில் மூன்று சக்தி வாய்ந்த வெடிகுண்டுகள் வைக்கப்பட்டு இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டு அப்புறப்படுத்தப்பட்டது இந்த விவகாரம் தொடர்பாக இதுவரை ஒருவரும் கைது செய்யப்படவில்லை எனினும் தீவிர விசாரணை நடைபெற்று வருகிறது மேலும் இந்த வெடிகுண்டுகள் செயலிழக்கப்படும் முன்பு ராஞ்சியில் உள்ள வெடிகுண்டு நிபுணர்கள் அதை தீவிர சோதனை நடத்தியிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது விடுதலை புலிகளுடனான இறுதிப் போர் குறித்து இலங்கை அரசு தெரிவித்த தகவல் அனைத்தும் தவறானவை என்று ஐநா நா நிபுணர் குழு அளித்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கையில் நடந்த உள்நாட்டு போரின்போது ராஜபக்சே அரசு நடத்திய இனப்படுகொலையை குறித்து உலகமெங்கும் கண்டனங்கள் எழுந்தது அண்மையில் ராஜபக்சே இங்கிலாந்து தலைநகர் லண்டனுக்கு சென்றபோது ஏராளமான மக்கள் அவரது வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்தனர் இந்நிலையில் இலங்கையில் நடந்த இனப்படுகொலை குறித்து ஐநா பொதுச்செயலாளர் பான் கி பூன் நியமித்த மூவர் குழு விசாரணை நடத்தியது இந்த விசாரணை அறிக்கை ஐநா சபையிடம் ஒப்படைக்கப்பட்டது முல்ல்வேளைக்குள் அடைக்கப்பட்ட அப்பாவி தமிழ் மக்களை இலங்கை ராணுவம் படுகொலை செய்தது மருத்துவமனைகள் அகதி முகாம்கள் உணவுப் பொருட்கள் சேமிப்பு கிடங்குகள் ஆகியவற்றை இலங்கை அரசு வெடிகுண்டு வீசி தாக்கியது ஆகியவை உண்மை என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்நிலையில் போரின்போது அப்பாவி தமிழர்களுக்கான மனிதாபமான சேவைகளை இலங்கை அரசு திட்டமிட்டு தடுத்ததாகவும் போரின்போது நாற்பதாயிரம் தமிழர்கள் இலங்கை அரசால் குண்டு வீசி கொல்லப்பட்டதாகவும் ஐநா அதிகாரப்பூர்வ அறிக்கை வெளியிட்டுள்ளது பெட்ரோல் விலை எந்த நேரத்திலும் உயர்த்தப்படும் என்ற வெளியான அறிவிப்பு பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை தொடர்ந்து உயர்ந்து வந்ததால் பொதுத்துறை பெட்ரோல் நிறுவனங்கள் பெரும் இழப்பை சந்தித்து வருவதாக தகவல் வெளியானது இதையடுத்து சர்வதேச சந்தை விலைக்கேற்ப பெட்ரோல் விலையை பொதுத்துறை எண்ணெய் நிறுவனங்களே நிர்ணயம் செய்து கொள்ளும் உரிமையை மத்திய அரசு வழங்கியது இதையடுத்து கடந்த ஒரு வருட காலத்திற்குள் பெட்ரோல் விலை ஆறு முறை உயர்த்தப்பட்டு தற்போது அறுபது ரூபாய்க்கு மேல் விற்கப்பட்டு வருகிறது சர்வதேச சந்தையில் தொடர்ந்து அதிகரித்து வரும் கச்சா எண்ணெய் விலை உயர்வால் பெட்ரோல் விலையை உயர்த்த எண்ணெய் நிறுவனங்கள் முடிவு செய்தன ஆனால் சட்டமன்ற தேர்தல் காரணமாக மத்திய அரசு உத்தரவுப்படி இந்த முடிவு ஒத்திவைக்கப்பட்டது தற்போது சட்டமன்ற தேர்தல் முடிவடைந்த நிலையில் பெட்ரோல் விலையை உயர்த்த எண்ணெய் நிறுவனங்கள் முடிவு செய்துள்ளது விரைவில் இதற்கான அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது